வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆண் உறுப்பை வலுப்படுத்தும் பயிற்சி அப்படின்னு ஒரு காதா தசனா பயிற்சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பிறகு பல நண்பர்கள்டிருந்து எனக்கு ஃபோன் வந்ததுங்க. ஃபோனு வாட்ஸ்அப் மெசேஜ்னு நிறையா வந்திருக்கு. என்னென்னா ஆண் உறுப்பை பெரிதாக்குவதற்கான பயிற்சியாக தான் சொல்லிக் கொடுங்க ஐயா அப்படின்னு வந்திருக்கு. அவங்களுக்காகத்தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த ஆண் உறுப்பை பெரிதாக்குறதுங்கிறது, நான் தான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு காரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தவங்களை நம்ம போய் எங்கள் பாத்ரூம்லாம் அங்கேயும் பார்க்குறோம், பார்க்கும்போது அவங்கள விட நம்மளது சிறுசாக தெரியுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி ஒரு ஊரில் ஒருத்தருக்குங்க தன்னுடைய ஆண் உறுப்பு ரொம்ப சிறுசாக இருக்குதுன்னு பெரிய ஆதங்கம் இருந்திருக்கு. அதனால் அவர் யாராவது ஞானி கேட்டாலும் போய் கேட்டார், அவங்க பயிற்சி சொன்னாங்க, ஒன்றும் எடுபடல. அதனால் கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்து கடவுள்கிட்டவே நேராக போயிட்டார். தவம் இருந்தால் உறுதியாக வரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் இவர் சாமி கிட்டவே நேராக போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். காலையில் நேரத்தில் போய் உட்காந்து சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் நாள் முழுக்க தவம் இருந்தார். தவம் இருந்தால் வரம் கிடைக்கும் இல்லைங்களா. தவம்னா என்ன? எதை ஒன்றை செய்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடும் பொழுது அது தவமாகிறது இல்லையா. ஸோ இவர் அந்த மாதிரி தவமாக இருந்தார். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சாமி சாமி போய் தூங்க போகணுமில்ல, இப்படி ஒரு ஆள் தவம் இருந்தால் அவர் எப்படி தூங்க முடியும். அதனால் சாமி வந்துடுவார், வந்து கேட்பார், என்னப்பா என்ன பிரச்சனை, நீ நல்லா தவம் இருக்கிற என்ன பிரச்சனைன்பார். என்னன்னு சொல்லிட்டு சாமி, எனக்கு பிரச்சனை என்ன, ஒரு பிரச்சனை சாமி, இதான் கொஞ்சம் பெருசு பண்ணணும் சாமிம்பார். ஏய் பெருசு பண்ணணுமா, என்னடா இது, இது வரைக்கும் இப்படி ஒருத்தன் ஒரு வரங்கேடு வந்ததே இல்லையே, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனைனா. சாமி எனக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ எனக்கு பெருசாகணும், அதுக்கு நான் தவம் இருந்திருக்கிறேன், நீ பதிலுக்கு எனக்கு வரத்தை கொடுமா. ஓகே சாமி பார்ப்பார். சாமிக்கு இது வரைக்கும் அந்த எதுவும் ஒரு முன்னுதாரணம் இல்லை. அதனால் எப்படா எவ்வளோடா பெருசாகணும்னா, அப்படியெல்லாம் நான் விரும்பின வரைக்கும் நான் எனக்கு பெருசாகணுமா. சாமி யோசிச்சுட்டு, சாமிக்கு அறிவு இல்லையா என்ன, நான் நிறைய அறிவு இருக்கும் இல்லையா, யோசிச்சுட்டு ஓகேடா நீ ஒன்று செய், ஒரு தட்டு தட்டுறா 1 இன்ச் பெருசாகண்டா உனக்கு அப்படிம்பார். ஒரு தட்டுக்கு 1 இன்ச், அப்புறம் 2 தட்டு தட்டுனா 2 இன்ச் பெருசாகும். ஓ அப்படியா, ஓகே ஓகே சாமி ஓகே சாமி. சாமி திரும்புவார், சாமி சாமி இரு செக் பண்ணிக்கலாம் இரு அப்படின்ட்டு இவன் ஒரு தடவை தட்டுவான், 1 இன்ச் பெருசாகும். ஐய் ஆமாம் சாமி 2 தடவை தட்டுவான், மறுபடியும் 2 இன்ச் பெருசாகிடும். ஏற்கனவே ஒரு 3 இன்ச் இருந்ததா, இப்போ ஒரு 3 இன்ச் ஆச்சா, 6 இன்ச் ஆகி போச்சு. சூப்பர் சாமி தேங்க்ஸ் இல்லையா. கிளம்ப சாமின்ட்டு சாமியை விடுவான், அனுப்பிட்டு வருவான். அது காட்டுக்குள்ளேயும் கோவில் வனத்தில், அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வந்தா ஊருக்குள்ளே வரையில் 11:11 ஆகி போச்சு, ஊரே அடங்கிடுச்சு. ஊருக்குள்ளே வர்றான், இவன் வர்ற நேரம் பார்த்து அந்த நாட்டு அரசர் இருப்பார்ல, அவர் இரவில் அந்த மாறு வேடத்துலாம் அரசர்கள் வருவாங்க இல்லையா, வந்து எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, ஒழுங்காக இருக்கா, நகரங்கள்லாம் நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அந்த அரசர் அன்னைக்கு மாறு வேடத்தில் வந்துட்டார். அவர் வர இவன் போக கரெக்டாக 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. பிச்சைக்காரன் வேஷத்தில் இருப்பார் அந்த அரசர். என்ன ஏய் யார் நீனா, என்ன நான் என்ன யார் நான், என்னை பற்றி என்ன கேட்குற அப்படி மாணவன். உடனே அவர் அரச முத்திரையை டேய் ஐடி கார்டு பார், நான் கிங்கு சரியா, யார் நீ, இங்கே என்ன வந்து போகிற அப்படின்னா, ஐயோ அரசே அரசே நான் கோவிலுக்கு போனேன் அரசே, கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அரசே. அந்த அப்படியா ஓகே, இதே ஊர் தானே, ஆமாங்க அரசே, வீடு எங்கே, அங்கே எங்கே அரசே, ஓகே எப்படி இருக்குது ஊரில் திருட்டுக்கிட்டுலாம் போயிட்டுருக்கா, ஐயா இல்லை சார் இல்லை நல்லா மக்கள் ஒழுக்கமாக இருக்காங்க, கற்பழிப்பதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசே, நல்லா இருக்காங்க, அதில் ஒழுக்கமாக இருக்காங்க அரசே. ம் அரசாங்க அதிகாரிகள் யாராவது லஞ்சம் கிஞ்சம் வாங்குறாங்களா, ஐயோ அப்படியே இல்லை அரசே, அப்புறம் உங்கள் ஆட்சியில் எல்லாம் நல்லா இருக்கா அரசே, ஏன்னா பாராட்டி தான் சொல்லணும், ஏதோ எது சொல்லிட்டுமே இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லிடுவார்ல, அப்போ நாளைக்கு அரசவைக்கு போயிட்டுருக்கணும். அதனால் எல்லாம் சூப்பராக சொல்லுவோம், அரசருக்கு தன்னுடைய ஆட்சியில் நாடு நல்லா சுவிச்சமாக இருக்குன்னு ஒரே சந்தோஷம். ஓகே அரசர் உடனே, எப்பவுமே அரசர் வந்து இந்த மாதிரி வந்தார்னா அவர் இரவில் சந்திக்கிறாங்கள, சந்திக்கிறவங்களுக்கு ஒரு அரசரோடு நேரடியாக பேசி பரிச்சயமானவருங்கிறதுக்கான ஒரு அடையாள முத்திரை ஒன்று கொடுப்பார். அந்த முத்திரை வந்து ஸ்பெஷல் சிட்டிசன் மாதிரி, அது எங்கே வேணாலும் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உரிமையோடு உனக்கு எல்லா அனுமதியாக எதோ வேணாலும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஓகே அதை கொடுத்துருவார், வாங்கி அவன் வச்சுக்குவான். வச்ச பிறகுமே அரசர் வந்து சும்மா போக மாட்டாருங்க, அரசர் வந்து ஏன்னா குடிமகனுக்கு அரசரோடு பேசினா பயமாக இருக்குமில்ல எப்படி இருந்தாலும், அதனால் அவனை சந்தோஷப்படுத்தி போட்டு தான் போவார். அதுக்காக அரசர் ஏதாவது ஒரு மொக்க ஜோக்காவது சொல்லுவார்.
அந்த ஜோக்கை கேட்குற அந்த குடிமகன் 100 தடவை கை தட்டி சிரிக்கணும். எப்படி? அப்போ தான் அவன் அரசரை பாராட்டுந்தா அர்த்தம், இல்லைன்னா கை வெட்டி போடுவார். இப்போ அரசர் அந்த கதையை ஒரு ஜோக் போட்டார், என்ன பண்ணுறது? கட்டணுமா கையா? 100 தடவை கை தட்டினா 100 தடவை 100 இன்ச், 100 இன்ச்னா எவ்வளவு? 95 இன்ச்னா 8 அடியாச்சா? 8 அடி 4 இன்ச், ஏற்கனவே ஒரு 6 இன்ச், 8 அடி 10 இன்ச், பாம்பாடு கிடக்குது அது வரைக்கும். பரவாயில்ல, நைட் அன்றைக்கி ஒரு அமாவாசை நைட் ஆகிட்டு இருக்குது, இருட்டில் அரசர் கொண்டு தெரியல, அரசர் ரிவேர்ஸும் இல்லை, அப்படி போயிட்டார். வந்திருந்தாருன்னு வைங்க, அதையும் மூச்சுக்கிறது அவரை வந்துருப்பார், என்னடா பாம்புன்னு அடிச்சு கிழிச்சு கொண்டிருப்பார், சிக்கலாக போயிருக்கு, அப்படி போயிட்டார். ஓகே, இவன் இப்போ இது என்ன பண்ணுறது? 8:30 அடிய தூக்கி சட்டைக்குள்ள விட்டு தூக்கி தோளை ஓட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் அங்கே அவன் பொண்டாட்டி எங்கேயா காணோம், எங்கே போனால் காலையிலேருந்து காணமே, சாப்பாட்டுக்கு போகல, காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, எங்கே போனீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, நான் வெளியூருக்கு போயிட்டு இருந்தேன், அதனால் நான் குடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும், ஸோ இப்படியே வரக்கூடாது, நீ நான் அவுட்டர் பாத்ரூம் குளிச்சுட்டு வந்துடுறேன், ட்ரெஸ் மட்டும் எடுத்து வை அப்படின்னு போய் அவுட்டர் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு அங்கே ஒரு இத்து போன கயிறுன்னு வச்சுருக்கிறான், அது ஞாபகம் இருக்குது அவனுக்கு, அந்த கயிறு எடுத்து இது என்னால் சுருட்டி பாம்பாடு சுருட்டி அந்த கயிறு போட்டு கட்டி அண்ணா கோத்தில் கட்டிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வேட்டி கட்டிட்டு வருவான். என் மனைவி தெரியக்கூடாதுல்ல, கட்டிட்டு வந்து பசி, பயங்கர பசி, காலையிலேருந்து நுழைஞ்சா பிள்ளை, பயங்கர பசி வேறு, உட்காருவான், உட்காந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது மனைவி பரிமாறிட்டு இருப்பாங்கள்ல, இப்படி குமிஞ்சு பரிமாறும்போது அந்த வேட்டியே மீறி லைட்டாக கருப்பாக ரவுண்டு தெரியும். ஐயோ மாமா மாமா, மடியில் கருணாகம் பாம்பு பாம்புன்றுவான். அப்பப்போ அவங்க அவங்க வீட்டுக்கு வேறு ஒரு கருணாகம் வேறு வந்துட்டு போகிறதுண்டு, அந்த கீரை தான் வந்துச்சோண்டு, எந்திரிச்சு எந்திரிச்சு எங்கே 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 எந்திரிச்சு ஆடுவான். அந்த கவுர் வேறு இத்து போன கவர் ஆச்சா, அதுவும் வந்து போச்சு, அந்த விழுந்துடு, இடுப்புலும் துழுகுது இது வரைக்கும், தே என்ற மாமி இப்படி விழுகுதுன்னு, என்ற பாம்பா இது என்னடாண்ணா, ஆடா பாம்பலடா சாமி கிறங்க, இது இது என்றது தாண்டா, இது நான் போய் சாமிக்கிட்ட போய் வர வாங்கிட்டு வந்திருக்கேன்டாண்ணா, ஏய் என்னென்ன வரங்கடா, கொஞ்சம் பெருசுன்னு சொல்லி வர வாங்கிட்டு வந்து, ஏ இத்தச்சோடு போய் என்னை என்ன நினச்சிருப்ப நீ, ஆ நீ என்ன நினச்சிருந்தா இத்தச்சோடு வர வாங்கிட்டு வந்திருப்ப, என்ன என்ன மனுஷியா ஏடா, ஏய் என்னடா விட்டினா வாயிலேற வந்துடு எனக்கு, என்னடா மனுஷியா என்ன, ஓ ஆகாது, உடனே அவன் போய் தடா போடாமல் போட்டி எடுத்து துணி இல்லை தடுக்க ஆரம்பிச்சிடுவான். என்ன பண்ணினா உண்டோடு நீ எப்படி இருக்க முடியும், ஏன்டா இத்துச்சோடு இருக்கிறவங்க பொண்ணை ஒரு பொம்பளை வாழ முடியுமா, இல்லை பையா பையே நான் ஒதுங்கப்படுத்துக்கிறேன், நீ சொல்லுவியப்போ ஒதுங்கப்படுத்துக்கிறேன்னு, ஆனால் துயும் இருக்கலையே நீ ஏமாந்த ரேப் பண்ணிடுவேன், இத்துச்சோடு வச்சுட்டுருக்கிற எங்கேயாவது ஏமாந்து மாட்டிட்டின்னு வை, நான் முடிஞ்சேன், ஐயோ போகுந்த சாமி உண்டோடு பழச்சி போல போதும், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு போகிறேன் கிளம்புவோம், என்ன பண்ணுறது அனுப்ப முடியாதுங்க. அதாவது ஒரு மனைவி அவனுக்கு ஆண்மை இல்லை, அவனுக்கு சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட, டைவோர்ஸ்லாம் போனால் கூட எவனும் நம்மளை வந்து கேட்க மாட்டான், ஏ மாப்பிள்ள என்ன போனோங்க சிறுசாமா, சரியாக செய்கிறது இல்லையாமா, அப்படி கேட்பானா, கேட்க மாட்டான். ஆனால் ஒரு பொம்பளை எங்கள் வீட்டுக்காரர் கேட்டே 3 கலடியில் இருக்குன்ட்டு போச்சுன்னு போய் கேஸுக்கு ஊரோ ஊரை வந்து பார்க்குறதுக்கு, என்ன மாப்பிள்ள எங்கடா போய் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்கிறான்னு வருமா வராதா, மானக்கேடா போயிடுறது கேரகத்தை. அதனால் ஐயோ சாமி வேண்டாம் தான், நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோ, உள்ளே படுத்தா தான் ஒன்றே பண்ணிடுவேன், நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோ, நான் வெளியே சிஸ்டர் உள்ள திண்ணையில் படுத்துக்கிறேன், திண்ணையில் படுத்துட்டு இருந்து நான் நாளைக்கு போய் எனக்கு தவம் இருக்குது தெரியும், போய் சாமிக்கிட்ட போய் தவம் இருந்து என்ன பண்ணுறேன், வழக்கமாக சிறுசு பண்ணிட்டு வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாத, ஒரு கால் சிறுசாகலின்னு வையே நீ டைவோர்ஸ், நான் நோ காம்ப்ரமைஸ், சிறுசு பண்ணிட்டு வந்தால் நம்ம வாழலாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வீட்டுக்குள்ள ஓடி சொல்லிட்டு இவன் திண்ணையில் எடுத்துக்குவான். வெளியில் படுத்து இவன் தூக்கமே வரல, என்ன இத்தனை சொலை போச்சுன்னு தூக்கம் வரும், அவனுக்கு மனசுக்கு தூக்கமே வரல, சரி காலையில் 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவான் கோயிலுக்கு, அங்கே கோயிலே 8 மணிக்கு தான் இருப்பாங்க, 3 மணி நடந்தால் போகுது, ஆனால் அன்றைக்கு 3 மணிக்கே கிளம்பிடுவேன், ஏன் இந்த கேரக முடிச்ச ராஜா காலையில் வாக்கிங் வந்தால் வருவேன், இன்னொருக்க வந்து சந்திச்சு இன்னொருக்க 100 தடவை தடைச்சு போயிட்டு வையே, அப்புறம் தனியாக டெம்போ பிடிக்கணும் தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற வேலை அப்படின்ட்டு ரோட்லேயும் கூட போகல, பூரா காட்டில் முள்ளுக்காட்டிலாம் உளுந்து இதுகளில் வேலிகளாக இருக்குமில்ல அதுக்குள்ளே பூந்து பூந்து எப்படியோ போயிடுவாங்க கோயிலுக்கு.
கோயிலுக்கு போய் அன்னைக்கு நேற்றுந்து விட கடுமையாக தவம் இருப்பான். ஏன்னா இது பெரிய பிரச்சனை சிக்கிட்டானே, பயங்கரமாக தவம் இருப்பான். ஓகே, தவம் இருந்தோடனே அன்னைக்கு சாமி வந்தார். ஏன்னா அவர் வந்து தவம் இருந்தால் கடவுள் வந்துடுவாருங்க. உடனே வந்து தவத்துக்கு உரிய பலன் கண்டிப்பாக உண்டு, ஜென்னுக்கு இது பொருந்தும். வந்துட்டு அவர் வந்தோடனே, ஏய் என்ன நேற்று வந்தவனாக இருக்குதுண்ணா? ஆமாம் சாமின்னு தூக்கி போடுவான். டே என்ற எனக்கு எப்படி இல்லை, நீ இப்படி பண்ணிக்கினா சாமி, நீ தான் சாமி அது வரம் கொடுத்தா இப்படி போய் பாரு எச்சோட ஆகி போச்சு என்ற அவரே மறந்துட்டார். என்னவன் எச்சோடாமல் அவருக்கே தெரியல. சாமி ஒரு தரத்துனா ஒரு இஞ்சு பெருசாக சொன்னீங்களா? ஆமாண்டா. ஏன் போய் வெடி வெடி அது வேலையை தட்டிட்டு இருந்தியா? ஏன் சாமி போய் ஊருக்குள்ளே போக அந்த ராஜாவை நீ குறுக்கனுப்பிட்டு என்ன சாமி பண்ணுற நீயே? இப்போ பாரு எச்சோடு கிடக்குது, இது என்ற பூரா ரத்த ரத்தமாக கிடக்குதுன்னா அதாவது முள்ளுக்கு கீழ் தான் சாமி ரோட்டில் வரோம். நான் காடு காடு உழுந்து வந்தேன் காலையில் ராஜாவை சந்தி கூடன்ட்டு என்ன அப்படின்ட்டு. ஓகே என்ற அவனி சிறுசு பண்ணுறதுக்கு வேறு வரம் தரோனுமே சாமிக்கு இது வரைக்கும் புதுசுங்க. அவருடைய டிக்ஷனரியிலே அது இல்லை, பெருசு பண்ணுறதுக்கு சிறுசு பண்ணுறதுக்கு இல்லை. சிறுசு பண்ணணும் எனக்கு என்னடா உனக்கு என்னடா வரம் கொடுத்தோன்னு சாமி ஒரு தட்டு எடுத்தாலும் ஒரு இஞ்சி பெருசான்னு சொன்னேன். அவ்வளோதான் பெருசாக தட்டு. ஓகே அப்போ ஒன்று செய்யடா, இந்த தட்டு தட்டுறா சிறுசாகும் சரியா? நீங்கள் தவமத்துக்கு இதுக்கான வரம் தான், இதுக்கு ஒரு இன்ச் சிறுசு சரியா? எப்படின்னா எவ்வளவு ஒரு தடுத்தானே ஒரு இன்ச் சிறுசு ஓகேயா? ஓகே சாமி, ஓகே சாமின்ட்டு உடனே சாமி அப்போ இப்படி தானே ரெண்டு தடுத்தானே? ஆமாம் ரெண்டு தட்டு. அப்போ உடனே அவசர அவசரமாக சாமி இருந்துட்டு ரெண்டு தட்டு நாலு தட்டு ரெண்டு இஞ்சி நாலு இஞ்சி நாலு ஆறு எட்டு இஞ்சி பண்ணு கடை கடை அடிச்சு 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 கரெக்டாக கொண்டு வந்து மூணு இஞ்சு கொண்டு வந்து நீதிதான். அப்பா சாமி சூப்பர் சாமி. ஓகேடா என்னடா என்னடா பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை சாமி. ஓகே சிறுசாகிச்சில்ல பெருசாக தேவையில்ல சாமி. அது நேற்று தவம் இருந்ததுக்கு நேற்று பெருசாக்கிற வரம் அது இருக்கணும். அது நேற்று தவம் இருந்ததுக்கு இன்றைக்கி சிறுசாக இருக்காது இந்த வரம் கொடுத்துருக்குறேன். ஓகேயா? ரெண்டும் தவம் இருந்தால் நீ ரெண்டு கூலி கொடுத்துட்டேன். ஓகே குட் பை சாமி அப்படின்ட்டு அன்னைக்கு கிளம்புவான். கிளம்பி போகும்போது அது வழக்கம் போது தான், எட்டு மணிக்கு போகும்போது பதினொரு மணிக்கு ராஜா வந்தால் கவலை இல்லை. இன்றைக்கி எத்தனை தட்டினாலும் இத்தனை தட்டி சிறுசு பண்ணிடலாமே. பார்த்துக்கோங்க, அன்றைக்கி தைரியமாக போவான், நம்பிக்கையோடு போவான். நம்பிக்கையோடு போகும்போது எந்த ஆபத்தும் வராது. ராஜாவில் வரல, துருவா வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் போண்டாடி போட்டியோன்னு நின்றுருப்பா தென்னையில். என்ன பாத்ரூம் போகணுமா? ஏய் பாத்ரூம் போகணும்னா முதல்ல காட்டியா, முதல்ல பார்த்து போட்டு நான் இங்கே இருக்கிறதா வெளியே போதும் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு. உனக்கு அது காட்டினான்னா, யோ என்னையா நேற்று அத்தை சோடு கிடந்து கருணாங்கன்னா இன்றைக்கி பார்த்து இப்படி இருக்குது என்னையா பண்ணினா? சாமி கிட்ட போய் தவம் இருந்தால் நமக்கு எல்லா வரமும் கிடைக்குமாப்பா. ஆ ஐயோ யோ இப்போ என்னையா எனக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் இவர். நாளைக்கு என்ன வேலை இருக்கிற? நாளைக்கு போய் தவம் இருந்து உங்கள் வயிறு எத்தை சோடு இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டியானால இவ்வளோ காலத்தில் ஒரு 80 சவரன் 100 சவரன் ஒரு ஒட்டியானம் சரியா? ஒரு 20 சவரன் ஒரு காசு மாலை. உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தங்க நகை வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? கவலைப்படாத. அப்படின்னா மனைவிக்கு நம்பிக்கை வருமா வராதா? ஏன்னா அத்தை சோடு பெருசு பண்ணுற அளவுக்கு வந்து வர வாங்கியிருக்கான், சிறுசு பண்ணுறது வர வாங்கியிருக்கிறான். அப்போ இவன் நகையை சோடு தங்கமல்ல, அப்போ கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒட்டியானம் தங்கம் காசு மாலை மாங்காய் மாலை எல்லாம் வந்துருந்து அவளுக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். ஆள் போய் குளிச்சுட்டு வருவான். குளிச்சுட்டு வந்தா இந்த அளவுக்கு இருக்கும்போது மனைவிக்கு நாளைக்கு இவ்வளோ வரல நகைகளை வரும்போது யாராவது மறுப்பாங்களா? ஓகே வருவான். வந்து சால்ட் போட்டு சரி தாம்பத்தியம் சந்தோஷமாக இருக்கலாமாம்மா. ஓகே தாராளமாக, இதை நீ எனக்கு நாளைக்கு பயங்கரமாக கொண்டு வர போறியே அப்படின்ட்டு வழங்கும்போது அவள் படுத்துக்குவா. மேலேறி படுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? வழக்கமாக செய்கிறாங்களே ஆணாதிக்க வழிமுறை, லிங்கத்தை யோனிகளை விட்டு மேலே உட்காந்துக்குவான். ஆள் உட்காந்துட்டு ஒன்றும் செய்யலைங்க. நாலு தட்டு, நாலு தட்டா, நாலு சொடுக்கு. என்ன நடந்துட்டுருக்கேன்? திஸ்டம் வேலை நடக்குமா? நாலஞ்சு போக நாலஞ்சு வர, நாலஞ்சு போக நாலஞ்சு வர, இவன் கதை டயர்ட் இருக்குமா? ஏ உடம்பு அதிகமாக இல்லை, கை தான் தட்டுறான், தட்டிகிட்டே இருக்கலாமில்ல. அவங்க ஆரம்பிக்கும் போது லைட்டெல்லாம் போச்சு அன்றைக்கி. இவங்க நார்மலாக லைட்டு போட்டு ஆரம்பிக்கிறதே இல்லை, இருட்டிலேயே செஞ்சது தான். இவங்க ஒரு நாளும் கல்லில் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி லைட்டு போட்டு தான் லைட்டு அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக லைட் போயிடுச்சு, சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இப்படியே செஞ்சிட்ருக்கான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே டக்குன்னு கரண்ட் வந்து லைட் எரியும். சும்மா மனைவி பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா அவள் வாயில் நுரத்தளிக்க மயங்க கிடப்பான். புரியுதுங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? நீண்ட நேரமும் தேவையில்லை, நீளமாகவும் தேவையில்லை. புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய நினச்சிட்ருக்கீங்க இல்லையா, நிறையா நேரம்
யோனிக்குள் விட்டு உராய் ஏற்படுத்திகிட்டு இருக்கோன்னு அது ஒரு முட்டாள்தனம். அதே மாதிரி நீளமாக தான் இருந்தால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களையா, அது ஒரு முட்டாள்தனம். நீளமாகவும் தேவையில்லை, நீண்ட நேரமும் தேவையில்லை. முறையான வழியில் இயங்கினால் ஆண்களுக்கு எப்படியோ அதே மாதிரி பெண்களுக்கும் சீக்கிரம் இன்பம் நிகழும். அதனால் நீங்கள் யாருமே உங்களுக்கு சிறுசாக இருக்குன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். எப்போல்லாம் அந்த எண்ணம் வருதோ அப்போல்லாம் இந்த கதையை நினச்சிக்கோங்க. இந்த கதை மறக்குமா? சாகரவைக்கு மறக்கதில்ல. அதனால் ஒரு கவலையும் வேண்டாம். சைஸ் டசன்ட் மேட்டர். எந்த இடத்தில் உராய வேண்டுமோ அது ரொம்ப முன்னாடியே தான் இருக்குது. 3 இன்ச் நீளம் ஆண் உறுப்பை கொண்ட ஆண் கூட தன் மனைவிக்குரிய இன்பங்களை தவறாமல் வழங்க முடியும். அதனால் இது தெரியாமல் நீங்கள் பெருசாக வேணும் பெருசாக வேணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி வழங்குறதுன்னு கற்றுக்கோங்க. தெரியலனா தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை வகுப்புக்கு வாங்க, வந்தால் தெளிவாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். உங்கள் மனைவியை பரிபூர்ண சந்தோஷமாக வச்சுட்டுருக்கலாம். அதாவதுங்க, திருமணம் செய்தும் மனைவிக்குரிய பால் இன்பங்களை வழங்காமல் வச்சுட்டுருக்கிறது தான் மனைவி செய்கிற கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமைங்க. பலர் இப்போ போன தலைமுறை ஆண்களே எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 2-3 குழந்தைய பார்த்துருப்பாங்க பெண்கள், ஆனால் ஒரு முறை கூட இன்பம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பாலுறவு கொள்வது வேறு, உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவிப்பது வேறு, ரெண்டு வேறு வேறு இல்லையா? பாலுறவு ஈடுபட்டுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான் இவன், விந்து உள்ளே இறக்கிடுவான். உள்ளே இறக்கணுன்னே அவங்க அம்மா ஆயிடுவாங்க. இந்த மாட்டாஸ்பத்தி டாக்டர் இருக்கார்ல, மாட்டாஸ்பத்தி டாக்டர் என்ன பண்ணுறாரு, மாட்டை பிடிச்சிட்டு போனீங்கன்னா மாட்டுக்கு இன்பம் கொடுக்குறாரா? கிடையாது தானே. ஒரு நீளமான ஊசி எடுத்து அந்த அவர் எதுக்காக அந்த சாணம் போடக்கூடிய அந்த ஏன சொல்லியா இந்த இடதுகை விடுவார், இது வரைக்கும் விடுவார் இல்லையா, எது தெரியுமா? அந்த வெஜைனாக்குள்ளே விடுறார்ல அந்த ஊசி நேராக போகணுங்கிறதுக்காக, உடஞ்சிடக்கூடாது. அது வெஜைனா வளைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வளைஞ்சிருக்கும். நேராக போகணுங்கிறதுக்காக இது இது இந்த கை உள்ள விட்டாங்கன்னா அது நேராகிக்கும். இதில் விட்டு என்ன பண்ணுறாரு, உயிரணுக்களை மட்டும்தான் கொடுக்குறாரு, இன்பம் கொடுக்குறது இல்லை மாட்டுக்கு. அதைத்தான் போன தலைமுறை ஆண்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த தலைமுறையில் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் எடுபடாதுங்க. இந்த தலைமுறையில் பெண்கள் எல்லா வகையிலும் விவரமாக இருக்காங்க. இன்டர்நெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து சினிமாக்களானாலும் சரி, சின்னத்திரையானாலும் சரி, இன்டர்நெட்டானாலும் சரி, எல்லாத்துலேயுமே பாலியல் பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, கொடுத்துருச்சு. அதனால் பெண்கள் பால் இன்பங்களை எதிர்பார்க்கிறார்கள். அதனால் நிச்சயமாக கணவனாக இருக்கக்கூடியவனுடைய முதல் கடமை பெண்ணின் உடற்தேவையத்தை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வாங்க, வகுப்புக்கு வாங்க. தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை வந்துட்டு போனீங்கன்னா எத்தகைய பெண்ணாக உங்களுடைய மனைவி இருந்தாலும் உங்களால் பரிபூர்ணமாக திருப்திப்படுத்த முடியும். பெருசு வேண்டெல்லாம் எங்கேயும் போய் தவம் இருக்க வேண்டாம். தைரியமாக நீங்கள் உங்களை வச்சுட்டு உங்கள் மனைவியை பரிபூர்ணமாக திருப்திப்படுத்தி சந்தோஷமாக நீண்ட காலம் வாழலாம். வீட்லேயும் சண்டை சச்சரவு இல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் சிறந்தவரை நல்ல முறையில் வளர்த்தி அற்புதமான குடிமக்களாக உருவாக்கலாம். உங்களுக்கு இதனால் ஆயுளும் அதிகரிக்கும். நிச்சயமாக தந்திராவை கற்றுட்டு போனால் உங்களுடைய ஆயுளில் குறைந்தபட்சம் ஒரு 10 முதல் 20 ஆண்டுகள் அதிகரிக்குங்க. ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுடைய ஆவரேஜ் வயசு இருக்கு இல்லையா, அதிலிருந்து தந்திரா கற்ற ஆணின் ஆயுள் கண்டிப்பாக 10 முதல் 20 ஆண்டுகள் அதிகரிக்கும். பெரிய விஷயமே இல்லையா? அதனால் வாங்க, தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை வகுப்புக்கு வந்து கற்றுக்கிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.